வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக மதுரை நெல்லையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம். மற்றொரு பிரிவு வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். புதிய கிரிமினல் சட்டத்தின்படி டெல்லியில் முதல் வழக்கு பதிவு. சாலையை மறித்து கடை போட்டிருந்த வியாபாரி மீது வழக்கு. பழைய சட்டங்களை காப்பி பேஸ்ட் செய்து புதிய கிரிமினல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. நீண்டகால நோக்கில் திருத்தங்கள் மேற்கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்தல். கல்லூரி படிப்புக்கு பிளஸ் டூ மதிப்பெண்களுடன் பிளஸ் ஒன் மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல். நீட் தேர்வு இருக்கக்கூடாது என மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல். நீட் பயிற்சி நிறுவனங்கள் விளம்பரம் செய்வதற்கு தடை விதிக்கவும் கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிந்த பின்பே மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பழனி அடிவாரத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் அகற்றம். பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பிரபல தனியார் பஞ்சாமிர்த கடையும் அகற்றப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக புகார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சாலையை கடக்க முடியாமல் தவித்த மக்கள் கயிறு கட்டி மீட்பு. தொடர் மழையால் கொடைக்கானல் புல்லாவலி நீர்வீழ்ச்சியில் சீராக கொட்டும் நீர். கழுகு பார்வை காட்சியில் பதிவு செய்த நியூஸ் 18 தமிழ்நாடு. சில நிமிடங்களிலேயே முடிந்த தீபாவளி பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு. பெரும்பாலான ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் கூட இடம் கிடைக்காத சூழல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு 3 கோடி ரூபாய் மதிப்பில் 5 அதிநவீன சொகுசு பேருந்துகள். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கருணை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நடத்தப்பட்ட நீட் மறுதேர்வு முடிவு வெளியீடு. 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட நிலையில் 813 பேர் மட்டுமே மறுதேர்வு எழுதினர். நீட் தேர்வை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பார்வையில் இருந்து காங்கிரஸ் எதிர்க்கிறது. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் கருத்து. தமிழகம் நம்ம எதிர்ப்பது வந்து இது குளறுபடி ஆகுதோ இல்லையோ, இந்த சிஸ்டமே வந்து சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான சிஸ்டம் அப்படின்றத தமிழகத்துல தமிழக காங்கிரஸும் உட்பட எல்லாரும் எதிர்க்கிறோம். இது காங்கிரஸ் கட்சியுடைய கேள்வி மட்டுமல்ல, எல்லா தந்தை தாயினருடைய கேள்வி. அதுதான் பார்லிமெண்ட்ல பிரதிபலிக்கப்படுகிறது. திருப்பூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 தொழிலாளர்கள் ரயில் மோதி உயிரிழப்பு. அதிகாலையில் தேநீர் கடைக்கு சென்று திரும்பிய போது விபத்து. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தொடர்ந்து 4வது மாதமாக குறைக்கப்பட்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை இந்த மாதம் 31 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான கட்டத்தை எட்டியது யூரோகோப்பை கால்பந்து தொடர். ஸ்லோவாக்கியாவை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து அணி. மதுரையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு ஆதரவாக சிலர் முழக்கம் எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட புதிய குற்றவியல் திருத்தச் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதனை திரும்பப் பெறக் கோரி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சில வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை ஆதரித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்திய தண்டனை சட்டங்களுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களும் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன. 1858 முதல் 1947 வரை இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷார் 1860 ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தை அமல்படுத்தினர். நாடு சுதந்திரமடைந்து குடியரசான பிறகும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களில் அவ்வப்போது திருத்தங்கள் செய்யப்பட்டு அவையே நடைமுறையில் இருந்து வந்தன. இந்த சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்த மத்திய அரசு 2020 ஆண்டு குற்றவியல் சட்ட சீர்திருத்த குழுவை அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது மத்திய அரசு நிறைவேற்றியது. பின்னர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த டிசம்பர் மாதமே அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இந்த குற்றவியல் சட்டங்கள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நியாய சங்கிதா எனவும், இந்திய சாட்சிய சட்டத்திற்கு பதிலாக பாரதிய சாட்சிய ஆதனியம் என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்றும் புதிதாக 3 சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவை ஏற்கனவே அறிவித்தபடி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பழைய சட்டங்களில் இருந்தவற்றில் சுமார் 80% புதிய சட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளன. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை வழங்கவும், கூட்டு சேர்ந்து கொலையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கவும் புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதம், வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தில் அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தவறான திருமண வாக்குறுதியின் கீழ் பாலியல் உறவில் ஈடுபடுவது குற்றம் என்றும் புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை 15 வரை நீதிமன்ற காவலில் வைக்க முடியும் என்ற நிலையில், புதிய சட்டத்தின்படி குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 60 அல்லது 90 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு இரு அவைகளிலும் மொத்தம் 5 மட்டுமே விவாதம் நடைபெற்றது. எனவே போதுமான ஆலோசனைகளோ கருத்துக்களோ கேட்காமல் அவசரகதியில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றன. இது தொடர்பான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் 150 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும், அனைத்து துறைகளுடன் ஆலோசித்து நடைமுறைப்படுத்த போதுமான கால அவகாசம் தேவை என்றும் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது.